இன்னைக்கு இந்தியாவுக்கு கருப்பு தினம். ஏன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்த வேர்ல்டு கப்ல இந்தியா தோல்வி அடைஞ்சிடுச்சு. மொத்த இந்தியாவுமே ரொம்பவே சோகத்துல ரொம்பவே கண்ணீர்ல இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்து இந்தியா கண்டிப்பா கப் அடிக்கும், இந்த மேட்ச்ல கண்டிப்பா இந்தியா வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஆசையா இருந்தோம். நம்ம ஆசையில வந்து மண் விழுந்தது மாதிரி இந்தியா வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு. கடந்த 10 மேட்ச்ல இந்தியா வந்து வின் பண்ணிட்டு இன்னைக்கு இந்த ஃபைனல் மேட்ச்ல தோல்வி அடைஞ்சதை கேட்கும் போதே ரொம்பவே ஃபீலிங்கா இருக்கு. ஸோ நான் வந்து கிரிக்கெட் வந்து அந்த அளவுக்கு விரும்பி பார்க்காம இருந்தாலும், கிரிக்கெட்டை பற்றி எனக்கு எந்த ஜென்ரல் நாலேஜும் இல்லாம இருந்தாலும், ஸோ நம்ம இந்தியா நம்ம நாடு அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு ஃபீலிங் இருக்கும். உண்மையை சொல்ல போனா நான் வந்து கிரிக்கெட் வந்து பார்க்க மாட்டேன். ஸோ என் பக்கத்துல இருந்த என்னுடைய ஃப்ரெண்டு வந்து கிரிக்கெட் பார்த்துட்டு இருந்தான். ஸோ நான் இருந்தா நம்ம எத்தி எத்தி பார்ப்போம், ஸோ என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது அவனே கடைசியில வந்து இந்தியா தோல்வி அப்படின்னு சொல்லும்போது மனசுல கண்டிப்பா ஒரு ஃபீலிங் இருந்தது. நம்ம கிரிக்கெட்டை வெறுக்கிறோம், கிரிக்கெட் பார்க்க மாட்டோம் அப்படி இருந்தாலும், நம்ம நாடு தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்கும் போதே மனசுக்கு கஷ்டமா இருந்து. ஸோ நமக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா, இவ்வளவு கஷ்டப்பட்டு விளையாடுன அந்த கிரிக்கெட் வீரர்கள், நம்ம இந்திய கிரிக்கெட் வீரர்களுக்கு எவ்வளவு ஒரு ஃபீலிங், எவ்வளவு ஒரு வருத்தம் இருக்கும் கண்டிப்பா இதை இப்ப நினைச்சு பார்க்கும்போது கூட மனசுக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. ஸோ வாங்க, இந்த வேர்ல்டு கப்ல நடந்த சின்ன சின்ன விஷயங்கள், ஸோ நான் கேள்விப்பட்டது, நான் என் மைண்ட்ல இருக்கிறத நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோஸை பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க நம்ம வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள். நேற்றைக்கு நடந்த அந்த ஃபைனல் வேர்ல்டு கப்பு அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய அந்த மோடி ஸ்டேடியத்தில் வச்சு நேற்றைக்கு வந்து நடந்திருக்கு. கிட்டத்தட்ட நிறைய பேர், 1.5 லட்சம் பேருக்கு மேலே நம்ம இந்திய ரசிகர்கள் எல்லாருமே இருந்திருக்காங்க அந்த ஸ்டேடியத்துக்கு உள்ளாடி. ஸோ அந்த ஸ்டேடியம் பார்க்குறதுக்கே ரொம்ப ப்ளூ கலரில் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பவுலிங், அப்புறம் வந்து பேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முதல் வந்து நம்முடைய இந்தியா அணி வந்து பேட்டிங் பண்ணாங்க, ஆஸ்திரேலியா வந்து பவுலிங் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த அந்த மேட்ச், அந்த 10 மேட்ச்னு சொன்னாங்க. ஸோ அந்த 10 மேட்ச்லையும் நம்ம இந்திய அணி வந்து நல்ல சூப்பராக விளையாடி இருக்காங்க. எல்லா டீமையும் தோற்கடிச்சு ஃபர்ஸ்ட்ல இருந்திருக்காங்க. அப்படி இருந்ததால ஃபைனல்ல எல்லாருமே ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்தோம், கண்டிப்பா இந்தியா வந்து வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. 2003 நடந்த வேர்ல்டு கப்ல இந்தியா தோல்வி அடைஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்து தோல்வின்னு பார்க்கும்போது, நேற்றைக்கு நடந்த 2023 நடந்த வேர்ல்டு கப்லையும் இந்தியா வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு. ஸோ இந்தியா தோல்வி அடைஞ்சதுக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா, உள்ளாடி இருந்த நம்ம வீரர்கள் தான், நம்ம இந்திய வீரர்கள் தான் அதுக்கு மெயின் காரணம். என்ன காரணம்னு பார்க்கும்போது, ஒரு பதட்டம், ஒரு பயம். ஸோ அதை தான் நம்ம சொல்ல முடியும். நம்ம இப்போ நம்மளாவே இருக்கட்டும், நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், ஒரு ப்ரோக்ராமில் பேச போகிறோம், ஒரு ப்ரோக்ராமில் வந்து கலந்துக்க போகிறோம்னா நமக்கு ஒரு பயம் இருக்கும், நம்ம என்ன பேசுவோம் எப்படி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம ஒரு காம்படிஷனுக்கு போகிறோம்னா, ஸ்டேஜில் ஏறுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படி சால்வாக இருப்போம், ஸ்டேஜில் ஏறினதுக்கு அப்புறம் நமக்கு வந்து ஒரு பயம் வந்துடும். அதே மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு பதட்டம் இருந்திருக்கு கண்டிப்பாக. ஆஸ்திரேலியா அணியில் ஒரு தனி நபர், சிங்கிள் நபர் வந்து டிராவிஸ் ஸ்கட் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 137 ரன் சிங்கிளாக நின்று அடிச்சிருக்காரு. அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம இந்திய வீரர்கள் வந்து ரொம்ப கம்மி, அவங்க எல்லாருமே அடிச்சவங்க எல்லாருமே வந்து ரொம்ப கம்மியாக தான் அடிச்சாங்க. நம்ம ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா வெறும் 47 ரன் தான் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் நம்முடைய கோலி வந்து 0.5 சதம் தான் அடிச்சிருக்காரு. எதனால இது நடந்ததுன்னு நம்ம யோசிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க, ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஸ்டேடியத்தில் வந்து பனிப்பொழிவு இருந்திருக்கு ஸ்டார்டிங்கில். ஸோ ஸ்டார்டிங்கில் பனிப்பொழிவு இருந்ததால் நம்ம பால் வீசும்போது அந்த பால் பிச்சில் பட்டு போகும்போது கரெக்டாக போகலை, பால் நிறைய பால் வந்து மிஸ் ஆனதுனால தான் அடிக்க முடியலை ஸ்டார்டிங்கில். செகண்ட் பார்த்தீங்கன்னா, அடுத்தது ஆஸ்திரேலியா பேட்டிங் பண்ணும்போது அந்த ஸ்டேடியம் வந்து கொஞ்சம் காஞ்சிடுச்சு, பால் வந்து கரெக்டாக விழுந்ததால தான் அவங்க அடித்தாங்க. இப்போ இதை இது சம்டைம் ஃபஸ்ட்டு வந்து ஆஸ்திரேலியா பேட்டிங் பண்ணிட்டு செகண்ட் வந்து இந்தியா பேட்டிங் பண்ணியிருந்துன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. ஸோ இது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியலை. ஏன்னா ஸ்டேடியம் ஈரமாக இருந்தது, பனிப்பொழிவு இருந்ததால், ஸ்டேடியம் ஈரமாக இருந்ததால தான் இந்தியா வின் பண்ண முடியலை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டேடியத்தில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் இந்திய ரசிகர்கள் இருந்திருக்காங்க, 5000 ஆஸ்திரேலிய ரசிகர்கள் இருந்திருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்காக கொடுத்த சப்போர்ட்டையும் மிஞ்சி இப்போ இந்தியா அணிதான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த 1.5 லட்சம் பேரும் சவுண்டு கொடுக்கும்போது ஆஸ்திரேலியா கண்டிப்பாக ஒரு பயம் இருக்கும். ஆனால் அந்த பயத்தையும் தாண்டி ஆஸ்திரேலியா வந்து இன்னைக்கு வந்து வேர்ல்டு கப்பில் ஜெயிச்சிருக்காங்க.
நம்ம இந்திய அணி பேட்டிங் பண்ணும்போது ரோஹித் சர்மா, விராட் கோலி, கே எல் ராகுல், ஸோ இவங்க பேட்டிங் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருந்தது. இருந்தாலும் ரோஹித் சர்மா இந்த மேட்ச்ல, ஸோ இந்த ஃபைனல் மேட்ச்ல நிறைய தப்புகள் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, அந்த மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது அஸ்வின், ஸோ அஸ்வின் சொல்லக்கூடியவர் சீனியர் பிளேயர் தான் நினைக்கிறேன், அப்படிதான் நிறைய பேர் சொன்னாங்க. அஸ்வின் வந்து சீனியர் பிளேயர், ஸோ அவர் வந்து ஸ்டேடியத்துக்குள்ள வரல, நம்ம தலை தோனியும் வரல, ஸோ அஸ்வின் வந்து உள்ளாடி வராம நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காரு. யாருக்குன்னா நம்மளுடைய ரோஹித் சர்மாவுக்கு, இந்த மாதிரி பண்ணுங்க, அந்த மேட்ச் நடக்கும் போதே ஸ்டேடியத்துக்குள்ளாடி வந்தே ரோஹித் சர்மா கிட்ட நிறைய விஷயங்கள் பேசுறதை நீங்க கவனிச்சிருப்பீங்க. ஸோ ஆனால் அதை வந்து ரோஹித் சர்மா வந்து காத்துல வாங்கல. அது மட்டும் இல்லாம தலை தோனியும் இந்த மேட்சை பார்க்கறதுக்கு வரல. தலை தோனி ஏன் வரல அப்படின்னா, இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தலை தோனி வந்து ரோஹித் சர்மா கிட்ட பேசியிருக்காரு. ரோஹித் சர்மா மட்டும் இல்லாம அந்த டீமுக்கிட்ட, நம்ம இந்திய டீம் இருக்கும்ல, அவங்க கிட்டயும் பேசியிருக்காங்க, நீங்க அஸ்வினுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாருமே வந்து அஸ்வினுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கல. சூரியகுமார் யாதவ் இருக்காரு, அந்த சூரியகுமார் யாதவ்க்கு வந்து இதுவரைக்கும் எந்த மேட்ச்லயும் ஒரு வாய்ப்பு கொடுக்கல. ஆனா இந்த மேட்ச்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தும் அவர் அதை வந்து பயன்படுத்தல. நீங்க சூரியகுமார் யாதவுக்கு பதிலா அஸ்வினை இறக்கிருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலை தோனி சொல்லியிருக்காங்க. ஆனா தலை தோனி சொன்னதை நம்முடைய ரோஹித் சர்மா கேட்கல. கேட்காததால ஒருவேளை இந்த மாதிரி நடந்திருக்கலாம். ஏன்னா மூத்த பிளேயர்கள் நிறைய பேர் இருக்காங்களே, அவங்க பேச்சை நீங்க கேட்டிருக்கணும். நம்முடைய தலை தோனி சொன்னதை நீங்க கேட்டிருந்தீங்க, அல்லது அந்த ஸ்டேடியத்துக்கு உள்ளாடி அஸ்வின் வந்து உங்ககிட்ட சொன்ன வார்த்தை நீங்க கேட்டிருந்தீங்க, கேட்டு உள் வாங்கியிருந்தீங்க. ஒரு சீனியர் பிளேயர் சொல்றதை நீங்க கேட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்க ஜெயிக்கிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க அதை வந்து கேட்கல, நீங்க விளையாடுனீங்க. கடைசியில வந்து நமக்கு மிஞ்சினது வந்து தோல்வி மட்டும்தான். நம்ம இந்திய அணி பாத்தீங்கன்னா வெறும் 240 ரன் தான் எடுத்தாங்க. ஸோ எப்பவுமே வந்து செகண்ட் டைம், ஸோ ரெண்டாவது, ஃபர்ஸ்ட்ல வந்து பவுலிங் பண்ணிட்டு செகண்ட் வந்து பேட்டிங் பண்ணியிருந்தாங்கன்னா ஒருவேளை ஜெயிச்சிருக்கலாம். ஏன்னா நமக்கு தெரியும் ஆப்போசிட் டீமுடைய பலம் பவர் நமக்கு தெரிஞ்சுட்டு விளையாடணும் அப்படின்னா ஜெயிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மேட்ச்ல வந்து ரொம்பவே எல்லாருக்குமே ஒரு ஏமாற்றம் ஆயிட்டு. ஏன்னா ரோஹித் சர்மாவுடைய பேட்டிங்கும் சரியில்லை, மொத்தத்தில் நம்ம இந்திய அணியுடைய பேட்டிங் வந்து சரியில்லை, அதனால தான் வந்து தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு பேச தோணுது. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கு ஒரு பதட்டம், ஒரு பயம் இருந்தது. ஆனா ஆஸ்திரேலியா அப்படி கிடையாது, எந்த விதமான பதட்டமும் இல்லாம பயமும் இல்லாம அவங்க விளையாடினாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன, ஆஸ்திரேலிய அணிக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா தலை தோனி வரல, அது ஒரு பிளஸ் பாயிண்ட். தலை தோனி வந்திருந்தாருன்னா கண்டிப்பா இந்தியா அணி ஜெயிச்சிருக்கும். அவரு வராததால ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா இருந்து ஆஸ்திரேலியா வந்து ஜெயிச்சுட்டாங்க. ஸோ இதில் நம்ம இனி ஒன்றும் பண்ண முடியாது. வேர்ல்டு கப்பு 2003 ஒரு தோல்வி, 2023 ஒரு தோல்வி. ஸோ நெக்ஸ்ட் நடக்கக்கூடிய வேர்ல்டு கப்லையாவது இந்தியா ஜெயிக்கணும். ஸோ நம்ம ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது இந்தியா அணி பண்ணதில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு. ஆனால் இதே இது நம்ம ஒரு பிளேயராக பார்த்தோம் அப்படின்னா அவங்க நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. கோலியாக இருக்கட்டும், ரோஹித் சர்மாவாக இருக்கட்டும், எல்லாருமே அந்த டீம்ல இருந்த, நம்ம இந்திய அணியில இருந்த எல்லாருமே ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க, பண்ணாமல் இருக்கல, பண்ணியும் நம்மளால வந்து ஜெயிக்க முடியல. ஸோ வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகுன்னு சொல்ற மாதிரி, ஸோ ஒரு தோல்வி எப்போவுமே வெற்றிங்கிற ஒரு மமதை மனசு இருக்கக்கூடாது. தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தோண்டு போகக்கூடாது. அடுத்தடுத்து நம்ம வந்து கண்டிப்பாக முயற்சி பண்ணி நம்மளுடைய பெஸ்ட்டை கொடுக்கணும், வெற்றி அடையணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மேட்ச்ல இருந்து நமக்கு தெரியுது. ஸோ இந்தியா தோல்வி அடைஞ்சது நம்ம எல்லாருக்குமே ஒரு கண்டிப்பாக ஒரு வருத்தம் இருக்கும். அதையெல்லாம் மறந்துட்டு அடுத்த மேட்ச்ல கண்டிப்பாக இந்திய அணி வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோட நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா நீங்க கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோட நான் கிளம்புறேன், இன்னொரு வீடியோல மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.